ஸ்பிரிச்சுவல் தமிழன் நேயர்களுக்கு வணக்கம். நாம இப்போ சனி வக்ர பெயர்ச்சி பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். நீதிமான், ஆயுள்காரகன், கடினமாக உழைப்பவர்களுக்கு பலன்களை அள்ளித்தர்றத வள்ளல், இப்படி பல்வேறு பெயர்களால அழைக்கப்படுறவர் சனி பகவான். இவர் இப்போ கும்ப ராசியில இருக்காரு. திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 17 அன்னைக்கு துவங்கி சுமார் 140 நாட்களுக்கு வக்ரகதியில இருக்க போறாரு. நவம்பர் 4 வரையிலும் வக்ரகதியில இருக்கிற அவரு 4 அன்னைக்கு தான் வக்ர நிவர்த்தியே அடைவாரு. அதே போல பாக்கிய பஞ்சாங்கத்தை எடுத்துக்கிட்டோம்னா ஆகஸ்ட் 24 துவங்கி டிசம்பர் 20 வரையிலையும் அவர் வக்ரகதியில தான் பயணம் செய்வாரு. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் நடக்கும்னு நாம இந்த வீடியோல பார்ப்போம். புத பகவான அதிபதியா கொண்ட கன்னிராசி அன்பர்களே, இந்த சனி வக்ர பெயர்ச்சி உங்களுக்கு பல்வேறு விதமான மாற்றங்களையும் ஒரு சில சிக்கல்களையும் ஏற்படுத்தும்னு சொன்னா அது மிகையாகாது. முதல்ல என்னென்ன சிக்கல்களை ஏற்படுத்தும்னு பார்ப்போம். வேலை செய்யற இடத்துல நீங்க உங்க வாயை குறைக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா அக்டோபர் வரையிலும் நீங்க அமைதியா இருக்கிறது பல்வேறு நன்மைகளை ஏற்படுத்தும்னு சொன்னா அது மிகையாகாது. குடும்பத்துக்குள்ளேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் எழுந்து உங்க மன நிம்மதிய கெடுக்கலாம். ஸோ நீங்க அமைதியா இருக்கிறது ரொம்ப நல்லது. இதுவரைக்கும் சொன்னது எல்லாமே சிக்கல்களை பத்தி மட்டும்தான். சரி, இந்த சனி வக்ர பெயர்ச்சியில எங்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகள் நடக்கும்னு சொல்லுன்னு கேட்டா பல்வேறு நன்மைகளை அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லலாம். பண வரவும் ஓரளவு திருப்திகரமா தான் இருக்கும். இப்போ நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் முழு மூச்சா செஞ்சு முடிப்பீங்க. கஷ்டகாலம் எல்லாம் இப்போ போயிருச்சு. ராகு கேது பெயர்ச்சியும் கிட்டத்தட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கு. ராகு கேது பெயர்ச்சி நடந்ததும் பரிபூரணமா அனைத்து பிரச்சனைகளும் நிவர்த்தி ஆகும். உங்க ஜென்ம ராசிக்கு வர்ற கேது பகவான் உங்களுக்கு பல்வேறு விதமான ஞானத்தை வழங்குவாரு. ஒரு சில குழப்பங்கள் மனசுல இருந்தாலும் அதற்கான பதிலும் தெளிவான பாதையும் உங்களுக்கு தெரியும். பணம் மிகப்பெரிய அளவுல உங்களை வந்து சேரும். தொடர்ந்து நீங்க இறை வழிபாட்டில் ஈடுபட வேண்டியது காலத்தின் கட்டாயமா இருக்கு. சனி பகவான் உங்களுக்கு 6 இடத்துல இருக்க போறதும் குரு பகவான் தொடர்ந்து 8 இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகளை செய்யறதும் உங்களை மென்மேலும் வளர்த்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இந்த சனி வக்ர பெயர்ச்சியில உங்க குழந்தைகளோட உடல்நலத்துல கவனம் தேவை. உங்க குழந்தைகள் கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. வாய்க்கு ருசியா உணவு கிடைக்கும். பேசியே காரியம் சாதிக்கிற வாய்ப்புகளும் கிடைக்கும். ஒரு சிலர் மட்டும்தான் பேசியே தனக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை கெடுத்துக்குவாங்க. பெண்கள் மூலமா ஆதாயம் கிட்டும். உங்களோட சகோதர சகோதரிகளும் சரி, தோழிகளும் சரி, உங்களுக்கு ஆதாயமாகவும் ஆதரவாகவும் இருப்பாங்க. உடல் எடை கூடிருச்சுன்னு கவலைப்பட்டு வந்த கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உடல் எடையை குறைக்கிறதுக்கான தீர்வுகளும் கிடைக்கும். யோகா, பிராணாயாமம், உடற்பயிற்சி, ஜிம்முக்கு போகிறது, ஸ்விம்மிங் பூல் போகிறது, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி உள்ளிட்டவைகளில் நீங்கள் அதீத ஈடுபாடு காட்டுவீங்க. மன கஷ்டங்கள் எல்லாமே வெயில் கண்ட பனி போல காணாமல் போகிறத நீங்கள் உணர முடியும். இத்தனை நாள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பிரச்சனைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு, எல்லாம் ஆண்டவனோட செயல்னு நீங்க நிம்மதி பெருமூச்சு விடுற காலமாகவும் இது இருக்கு. உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் அவர்களையும் சமாளிச்சு உங்களால கரையேற முடியும். நடுக்கடல நிக்கிறேன்ப்பா, தத்தளிச்சுக்கிட்டு இருக்கேன், கடன் தொல்லையும் தாங்க முடியல, எதிரிகளாலையும் தொல்லை, உடல் நலமும் ஒத்துழைக்கலேன்னு மனசுக்குள்ளேயே குமுறிக்கிட்டு இருக்கிற கன்னிராசிக்காரவங்களுக்கு இந்த காலகட்டம் விடியலை ஏற்படுத்தும். எல்லாம் தாண்டிய உங்களுக்கு இனி எல்லாமே ஜெயம்தான். இந்த சனி வக்ர பெயர்ச்சியில உங்க கன்னிராசிக்கு 85% நன்மைகள் மட்டும்தான் நடக்கும். மேலும் பல நன்மைகள் நடக்க குலதெய்வ வழிபாட்டோட காவல் தெய்வ வழிபாடு, காலபைரவர் வழிபாடு செய்யுங்க, நன்மைகள் நடக்கும். நம்ம சேனல்ல விளம்பரம் செய்ய நினைக்கிறவங்க கீழ்காணும் மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீகம், ஜோதிடம், ராசி பலன், சித்தர் வழிபாடு, கோயில்கள், புராணங்கள், இதிகாசங்கள் பற்றிய தகவல்களுக்கு ஸ்பிரிச்சுவல் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. நன்றி.
subscribe, like, comment, and share.